அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்டோபர் 21 உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தினமணி பேப்பர்லேருந்தும் தி இந்து பேப்பர்லேருந்தும் ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் செய்திருக்கப்படுகிறது, அனைத்து எக்ஸாம்களுக்குமே பயன்படக்கூடிய வகையில். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்டேட் பண்ணோம் அப்படின்னா, அதிலிருந்து நீங்கள் பயிர் செய்து பார்க்கும் விதமாக நம்ம சேனலுடைய கம்யூனிட்டி டேப்பில் நம்ம அதை போஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுட்டு அதில் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் தெரியுது அப்படின்றத செல்ஃபாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் 2-3 டேஸாக வரலை அப்படின்னா, கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வரலை. இனிமேல் வந்து 1/1 உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி நான் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்தியாவினுடைய மிக உயர்ந்த தேசிய கொடி எத்தனை அடி உயரமுடையது அப்படின்றது கொஸ்டின். ஓகேங்களா? எத்தனை அடி அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். 418 அடி. ஓகேங்களா? எதற்காக சார் நம்ம இப்போ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவிலே மிக உயரமான இடத்துல வந்துட்டு தேசிய கொடி, அதாவது கிட்டத்தட்ட 418 அடி உயரம் கொண்ட தேசிய கொடி வந்து ஏற்றப்பட்டிருக்குது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே அப்படின்னா, அட்டாரி வாகா எல்லை அமிர்தசரஸ் பஞ்சாப், இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலேயே இந்தியாவிலே உயரமான தேசிய கொடி, கிட்டத்தட்ட 418 அடி உயரம் இருக்கக்கூடிய தேசிய கொடி ஏற்றப்பட்டிருக்குது. அதை தான் நம்ம முதல் செய்தியாக பார்க்குறோம். ஓகேங்களா? யார் பண்ணியிருக்கிறா அப்படின்னா, தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். ஓகேங்களா? இந்த நெடுஞ்சாலைத்துறையினுடைய அமைச்சராக யார் இருக்கிறா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், நிதின் கட்கரி அவர்கள். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். வங்கக்கடலில் உருவாகக்கூடிய ஹாமூன் அப்படின்ற புயலுக்கு பெயர் வைத்த நாடியது. ஓகேங்களா? வங்கக்கடலில் உருவாகக்கூடிய ஹாமூன் அப்படின்ற புயலுக்கு பெயர் வைத்த நாடு ஈரான். ஆக்சுவலாக வந்துட்டு வடகிழக்கு பருவமழை, தென்கிழக்கு பருவமழை முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகிருக்குது. இதை ஒட்டி இரு புயல்கள் வந்து உருவாகிருக்குது. இரண்டு புயல்களில் ஒவ்வொரு புயல்களுக்குமே ஒரு நாடு பெயர் வைத்திருக்கிறாங்க. அது குறித்த செய்தியை தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து வங்கக்கடல் உருவாகக்கூடிய ஹாமூன் புயலுக்கு பெயர் வைத்த நாடு ஈரான் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இது வந்து என்னென்னா அரபி மொழியை வார்த்தை தான் இந்த ஹாமூன் என்பது. ஓகேங்களா? அடுத்தது இரண்டாவது புயல் வந்து எங்கே சார் உருவாகுது அப்படின்னா, அரபிக்கடல் உருவாகுது. இதற்கு பெயர் வந்து என்ன அப்படின்னா, தேஜ் அப்படின்ற பெயர் வைத்திருக்கிறாங்க. இந்த தேஜ் என்றதற்கு வந்து அர்த்தம் என்ன அப்படின்னா, வேகம். இது என்ன அப்படின்னா, இந்தி மொழியாக இருக்கலாம் அல்லது அரபி மொழியாக இருக்கலாம் இந்த தேஜ் என்பதற்கு. ஓகேங்களா? வேகம் அப்படின்றது பொருள். இதற்கு பெயர் வைத்த நாடு எதுனா இந்தியா. இது மிக முக்கியம். தேஜ் என்ற புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? இந்தியா. ஹாமூன் என்ற புயலுக்கு பெயர் வைத்த நாடு என்னது? ஈரான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா, வடமேற்கு திசையிலேருந்து நகர்ந்து தெற்கு ஓமன் மற்றும் அதை ஒட்டியுள்ள நாடுகளை வந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த தேஜ் அப்படின்ற புயல். தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது முக்கியம். சிறந்த சுற்றுலா கிராமம் 2023 பட்டியலில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உலக சுற்றுலா அமைப்பு UNWTO அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அவங்க வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம இந்தியாவில் இருந்து எத்தனை கிராமங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றது தான், எத்தனை கிராமம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குன்னா, தோர்த்தோ அப்படின்ற ஒரே ஒரு கிராமம் மட்டும் இந்திய அளவில் பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. ஸோ அதுதான். ஓகேங்களா? உலக சுற்றுலா அமைப்பு சார்பில் கிட்டத்தட்ட 50 கிராமங்கள் உலக அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தோர்த்தோ கிராமம் கட்ச் மாவட்டம் குஜராத்தில் இருக்குது. ஸோ அது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. எப்படி இதை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, உயர்ந்த கலாச்சாரியம், இயற்கை அழகு, இதை வச்சுலாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. இதில் முக்கியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம G20 வந்து பல்வேறு கூட்டங்கள் நடைபெற்றுச்சு. ஓகேங்களா? அதில் பார்த்திங்கன்னா, இந்த பணிக்குழு கூட்டம், சுற்றுலா பணிக்குழு கூட்டத்தினுடைய முதல் கூட்டம் இந்த தோர்த்தோ அப்படின்ற இடத்துல நடந்துச்சு அப்படின்றதே நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்தது நான்காவது கொஸ்டின். டிஜிட்டல் டாக்டர் கிளினிக் பரிசோதனை எந்த மாநிலத்தில் தற்போது சோதனை செய்யப்பட்டு உள்ளது? டிஜிட்டல் டாக்டர், டிஜிட்டல் என்றாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஆன்லைன் மூலமாக பார்க்கக்கூடிய ஒரு இதுதான், எண்மயமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்களே டிஜிட்டல். ஓகேங்களா? அது எந்த மாநிலத்தில் அப்படின்னா உத்தரப்பிரதேசம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்றும் கிடையாது, இது வந்து ஆக்சுவலாக கிராமங்களில் செயல்படுற திட்டம் தான் இந்த டிஜிட்டல் டாக்டர் கிளினிக் அப்படின்றது. இதில் என்ன அப்படின்னா, நம்ம ஒன்றும் கிடையாது, இப்போ வந்து நம்ம ஒரு முன்பதிவு மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆன்லைன் வழியாக டாக்டர் வந்து அந்த டைம் இப்போ 10 மணி அப்படின்னா, 10 மணிக்கு டாக்டர் வந்து ஆன்லைன்லேயே வருவாங்க. அங்கே நம்ம உட்காந்து நம்மளுடைய குறைகள், இதில் என்னது, நம்மளுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்குது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நம்ம சொன்னோம்னா, அவங்க ஆன்லைன் வழியாக உங்களுக்கு மாத்திரை என்ன சாப்பிடணும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அவங்க கன்சல்டிங் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னா, டிஜிட்டல் டாக்டர் கிளினிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து தற்போது உத்தரப்பிரதேசில் வந்து பரிசோதனை, இது முக்கியமான ஒன்றாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இதை தொகைநிலை மருத்துவ ஆலோசனை மையம் தான் அதை பண்ணுறாங்க. இதற்காக பார்த்திங்கன்னா, நம்ம உத்தரப்பிரதேச அரசும்
ஒபுது அப்படின்ற குழும மருத்துவமனை அவங்களும் சேர்ந்து 1000 கோடி மதிப்பில் ஒப்பந்தம் ஒன்று செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த குழும மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, முதல் கட்டமாக 10 மாவட்டங்களில் ஒரு 20 கிராமங்களில் தொடங்கப்பட்டிருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம இதோட பார்த்துக்கணும். ஓகேங்களா, அடுத்தது 5வது, தமிழ்நாடு அறிவுசார் நகரம் அப்படின்றது எங்கே அமைய இருக்குது. தமிழ்நாடு அறிவுசார் நகரம் என்பது எங்கே அமைய இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ திருவள்ளூர், திருவள்ளூரில் தான் அமைய இருக்குது. பார்த்தீங்கன்னா எங்கே திருவள்ளூரில், எங்கே அப்படின்னா பெரியபாளையம் ஊத்துக்கோட்டை. பெரியபாளையம் ஊத்துக்கோட்டையில் 200 கோடி செலவில் 1703 ஏக்கர் அளவில் பரப்பளவில் அமைய இருக்குது. ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே பல்வேறு விஷயங்கள், அதாவது சிறந்த கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும், பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும், தொழிலகங்கள் எல்லாமே அந்த ஒரே இடத்துல இந்த 1703 ஏக்கருக்குள்ளே வந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அறிவுசார் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்கப்பட்டிருக்குது. மேற்கொண்டு இங்கே வேளாண் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், வானிலை பாதுகாப்பு சார்ந்த ஆராய்ச்சிகளாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே ஒரே இடத்துல நடைபெறும். ஓகேங்களா, அவ்வளோதான். 6வது க்வெஸ்சன், பிரதமரினுடைய ஜன்தன் யோஜனா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. மிக மிக முக்கியமான ஒரு க்வெஸ்சன், பிரதமரினுடைய ஜன்தன் யோஜனான்னு சொல்லலாம், இல்லை மக்கள் நிதி திட்டம் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ எந்த ஆண்டு அப்படின்னா 2014 ஆகஸ்ட் மாதம் வந்துட்டு பல்வேறு தடவை இதை பார்த்துருக்குறோம். ஸோ ஏன்னா முக்கியமானதுனால மறுபடியும் வரும்போதெல்லாம் எடுத்து பார்க்குறோம். இது என்ன அப்படின்னா, இலவசமான வீட்டுக்கு ஒரு வங்கி கணக்கு மூலமாக 0 பேலன்ஸ், 1 ரூபா கூட நம்ம வைக்க தேவையில்லை. ஸோ அந்த அளவிலெல்லாம் ஜன்தன் திட்டத்தின் மூலமாக இதை நம்ம தொடங்கிக்கலாம். ஓகேங்களா, ஏன் சார் நம்ம இங்கே பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஜன்தன் வங்கி திட்டத்தின் மூலமாக இணைஞ்சதுலேயே கிட்டத்தட்ட 2 கோடி ரொக்கம் வந்து இருப்பு இருப்பதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, கௌடல்ய பொருளாதார மாநாடு டெல்லியில் நடைபெற்றுச்சு, அதில் தான் வந்து இந்த தகவலை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது. ஓகேங்களா, அதில் 0 பேலன்ஸில் அக்கௌண்ட் வச்சுக்கலாம், யார் வேணால் தொடங்கிக்கலாம் என்பது தெரிஞ்சது. ஓகேங்களா, அடுத்தது 7வது க்வெஸ்சன், செல் ஒளிபரப்பு எச்சரிக்கை தொழில்நுட்பம் எந்த ஆண்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா, இது மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்க, எல்லோரும் ஃபோனுக்குமே ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும், எல்லாருமே டக்குன்னு பயந்துட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னா, என்னடா இது ஏதுடா இதுன்னு பயந்தீங்க. பட் அது ஒன்றும் பயப்பட தேவையில்லாத ஒரு விஷயம்தான். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா சில நண்பர்கள்லாம் வந்துட்டு, சார் என்ன ஆச்சு, இது என்ன மெசேஜ் என்னமோ வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. ஸோ ஓகேங்களா, ஆக்சுவலாக இது வந்து என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இது வந்துட்டு பேரிடர் மேலாண்மை ஆணையத்தால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிக்கை, இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு எச்சரிக்கை நடைபெறுது அப்படின்னா, அங்கே ஒரு நம்மளுக்கு தெரியும் டவருக்கு கீழே இருக்கவங்களுக்கு டக்குன்னு வந்து இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை இங்கே நடக்க போகுது, ஸோ அதனால் நீங்கள் அலர்ட் ஆகிக்கங்க அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து இப்போ நிலநடுக்கம் வருது அப்படின்றத வச்சுக்கலாம், இல்லாது வெள்ளம் வருது அப்படின்றத வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து ஒவ்வொருத்தருக்காக நம்ம ஃபோன் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ அதை சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஸோ டக்குன்னு வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல வருது, ஸோ அலர்ட் ஆகிக்கங்கன்னு சொன்னால் அந்த இடத்துலேருந்து எல்லாருமே வந்து எஸ்கேப் ஆகி ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு செல்லக்கூடிய வகையில் செய்யப்பட்ட ஒரு திட்டம் தான். ஓகேங்களா, ஒளிக்கிந்தலி வரும். ஸோ ஒளிபரப்பு அதற்காகத்தான் ஒரு ஒத்திகை மாதிரி பார்த்துருக்குறாங்க இந்த மாநிலம் தமிழ்நாட்டில் பார்த்துருக்குறாங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர்களுக்கு 5 செகண்டு இந்த அபாய ஒளி வந்து ஒரே நேரத்தில் அமைச்சு அனுப்பிச்சு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, பரிசோதனை செஞ்சுருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா, சரி ஓகே, இதை வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா எந்த ஆண்டு வந்து இது பயன்பாட்டுக்கு வந்துக்கு அப்படின்னா 2008 இந்த இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயன்பாட்டிற்கு வந்துருச்சு. இந்த ஒளிபரப்பு எச்சரிக்கை தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா பாரிஸ் இருக்குல்ல, பாரிஸில் 1997 ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு பயன்பாட்டுக்கு வந்து 2008. ஓகேங்களா, ஓகே, இதற்காக இப்போ நம்ம எதுக்கு இங்கே நம்ம இதை பார்க்குறோம்னா நம்மளுக்கு இந்த மெசேஜ் வந்துச்சு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ், செல் ஒளிபரப்பு எச்சரிக்கை மென்பொருள் செல் ப்ரோட்காஸ்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க, இதை வந்து பேரிடர் மேலாண்மை ஆணையமும் தொலைத்தொடர்புத்துறை அதாவது செல்ஃபோன் அவங்களும் வந்துட்டு இணைந்து தான் அதை பண்ணாங்க. இதற்காக பார்த்தீங்கன்னா ஒரு தனி சேனல் உருவாக்கப்பட்டு 10 லட்சம் பேருக்கு என்ன பண்ணாங்க, 5 செகண்டு அபாய ஒளியுடன் இந்த எச்சரிக்கை வந்து விடப்பட்டது என்பது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஓகே, அடுத்தது கடைசி க்வெஸ்சன், தேசிய காவல்துறை நினைவு தினம் என்பது எப்பொழுது இது பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டாடப்படுகிறது அப்படின்னா அக்டோபர் 21. எதற்காக இந்த தேசிய காவல்துறை அப்படின்னா யாருக்கு ஃபஸ்ட்டு கொண்டாடுறாங்கன்னா பணியில் இருக்கும்போது வீரமரணம் அடைபவர்களுக்கு அவர்களுடைய வீரத்தினுடைய நினைவாகவும் அவர்கள் செய்த பெரிய ஒரு விஷயத்திற்காகவும் வந்துட்டு இவர்களுக்கு வீரமரணம் அடைந்ததற்காக இந்த தினத்தை வந்து அவர்களை வைத்து கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எதற்காக சார் அது கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1959 லடாக்கில் பார்த்திங்கன்னா 10 காவல்துறையினர் வந்துட்டு என்னென்னா வீர மரணம் வந்து
அடைஞ்சாங்க. இவங்களை சீனா வந்து தாக்குனதன் மூலமாக 10 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா இறந்துட்டாங்க. அதை முன்னிட்டு தான் வந்துட்டு அதிலிருந்து தான் வந்து இந்த தினத்தை வந்து தேசிய காவல்துறை தினமாக வந்து நம்ம கொண்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஆண்டுதோறும் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. அண்ட் வந்து இதனுடைய விழா டெல்லியில் வந்து நடைபெறுது. இந்த விழாவில் பரிசுகளும் வழங்கப்பட இருக்குது. ஓகேங்களா, இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு. இதில் டெப்தா மாலமாக எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். தேங்க்யூ.